சார் பதிவாளர்கள் பணி நிலையில் மாற்றம், பதவி உயர்வு சிக்கலுக்கு தீர்வு. பதவி உயர்வு சிக்கலுக்கு தீர்வாக சார் பதிவாளர்கள் பணி நிலையை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தமிழக பத்திரப்பதிவு துறையில் 1500 சார் பதிவாளர்கள் பணியிடங்கள் இருந்தாலும் 200 மேற்பட்ட அலுவலகங்களில் சார் பதிவாளர்கள் பணியில் இல்லை. சார் பதிவாளர்கள் அலுவலகங்களில் உதவியாளர் நிலையில் இருப்பவர்கள் இரண்டாம் நிலை சார் பதிவாளராகவும், இரண்டாம் நிலை சார் பதிவாளர்கள் முதல் நிலைக்கும் பதவி உயர்வு வாயிலாக நியமிக்கப்படுவர். இந்த பதவி உயர்வு வழங்குவதில் இடஒதுக்கீடு சுழற்சி முறை தொடர்பாக சிக்கல் எழுந்தது. இதனால் சார் பதிவாளர்கள் இடங்களில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக உதவியாளர்களே உள்ளனர். இது பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுப்பதால் பதிவாளர்கள் பணிநிலையில் சில மாற்றங்கள் செய்தால் பதவி உயர்வு சிக்கலுக்கு தீர்வு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து பதிவுத்துறை அலுவலர்கள் கூறியதாவது, குறிப்பாக தஞ்சாவூர் மண்டலம் பட்டுக்கோட்டை பதிவு மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 12 சார் பதிவாளர் அலுவலகங்களில் 11 இடங்களில் உதவியாளர்களே பொறுப்பில் உள்ளனர். இதில் சார் பதிவாளர் இடையில் உதவியாளர்களாக உள்ள சிலர் மோசடி பத்திர புகாரில் சிக்கியவர்கள். அமலில் இருந்த இரண்டாம் நிலை சார் பதிவாளர் பணி நிலையை முதல் நிலையாக ஒருங்கிணைக்க வைவோம். பணி மூப்பு அடிப்படையில் நியாயமாக தகுதி பெறும் உதவியாளர்களுக்கு சார் பதிவாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். பதிவு பணியில் அனைத்து இடங்களிலும் சார் பதிவாளர்களே இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பதிவுத்துறை அலுவலர் சங்கம் வாயிலாக இதற்கான பரிந்துரைகள் அரசுக்கு அனுப்பப்பட்டு உள்ளன. இந்த பரிந்துரைகள் தற்போது அரசின் பரிசீலனையில் உள்ளன. விரைவில் நல்ல முடிவு வரும் என்று காத்திருக்கின்றோம். இவ்வாறு அவர் கூறினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.